வந்து இது பண்ணி உங்க பேரு உங்க பையன் பேரு உங்க அவன் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நீங்க கொடுக்குறீங்க. உச்சக்கட்டத்தினால உங்களுடைய வார்த்தைக்கு எதிராக ஒருத்தர் செயல்படுறாரு, அவரு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்கப்பா. உங்களுக்கு சித்தமானாலும் இவங்களை சுத்தமாக்கவுமா ஆகுமாண்டாரு. அவர் பொய் சொல்றாரு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? எனக்கு கண்ணால் தெரியுதுங்க, அவர் பேசுறது அவங்க நடந்துக்கிறது. இப்படி பணம் வாங்கினா இந்த ஸ்கீம்லாம் போட்டு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இது தப்பு தானே? எப்படி நான் சொல்கிறேன் கேளுங்களேன், எப்படி நான் சொல்கிறேன் கேளுங்களேன். கனடாவில் இவாஞ்சலின் அவர்கள் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்ட போது, ஒரு கார் வாங்கணும்னு இச்சையாக இருந்த போது, தேவதூதன் வந்து கையை பிடிச்சி அந்த இச்சையை பூர்த்தி செய்தார் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படிலாம் நடக்குதே இன்னுமா இவங்க பின்னாடி போகிறீங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வைரலாகி பல பேர் அதை பற்றி பேச ஆரம்பித்து ஒரு வழியாக யூடியூப் ரூட்டஸ் அப்படின்ற சேனல் ரன் பண்ணக்கூடிய மைனர் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இதை பேஸ் பண்ணி அதில் நம்ம சேனலை பற்றியும் பேசியிருந்தாங்க. சரி, அதுக்கு நம்ம ஒரு ரிப்ளை வீடியோ கொடுப்போன்னு ஒரு வீடியோவும் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணும்போதே பிஹைண்ட் த சீன் பார்த்தா இன்னொரு வீடியோ கண்ணில் வந்து மாட்டுது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா, இளம் பங்காளர் திட்டம் இன்றும் நிலுவையில் உள்ளது அப்படின்னு தெரிய வருது. எங்களுக்கு பயங்கர ஷாக். என்ன இது? அப்போ ஆரம்பித்து கேள்விப்பட்டோமே, அதை பார்த்தா சைலண்ட்டாக கமுக்கமாக வெளியில் தெரியாமல் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நடத்துகிறாங்களே, இது எப்படி அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கே ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டோம், அவங்க என்னென்ன பதில் சொன்னாங்க, நம்ம எப்படி எப்படி கேள்வி கேட்டோம், அவங்க எப்படி எப்படி ஓடி போனாங்கன்னு அந்த ரெக்கார்டிங் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். Coming you to the Jesus calls call tower. அக்கட இல்ல. தமிழில் ஜெபம் பெறுவதற்கு ஒன்றை அழுத்தவும். Receive a prayer in English. Press. நம்ம தமிழ்லயே ஜெபத்தை ரிசீவ் பண்ணுவோம். இளம்பங்காளர் திட்டத்தில் ஜாயின் பண்ணணும்னு அந்த வெப்சைட்ல இந்த நம்பர் இருந்தது. பிரேயர் ஹெல்ப்னு ஆமா, இது பிரேயர் இருக்கு. ஆமா, இளம்பங்காளர் திட்டம் உங்களுக்கு அனுப்பி விடுறோம். உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல அனுப்பி விடுறோம். உங்க பேர் சொல்லுங்க பிரதர். ஜஸ்வின், JESH. ஆனா இது என் பையனுக்காக தான். என் பையன் அப்பமும் உங்க பேர் போட்டு அதுக்கு கீழே தான் உங்க பையன் பேர் வரும். சரியா? இது வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க. சென்னை தானே? ஆமா. 70 70 107. புரியல எப்படி இதுக்கு அனுப்புறது. இளமங்கலம் திட்டத்துக்கு உங்க பையனுக்காக தானே அனுப்புறீங்க? ஆமா. இதுல வந்து நாங்க கூகுள் பே அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி விடுவோம். சரி, அதுல நீங்க எவ்வளவு பணம் காணிக்க அனுப்புறீங்களோ அதை அனுப்பி விட்டுட்டு இந்த உங்க பேரு உங்க பையன் பேரு டேட்டா பண்ணு உங்க வீட்டு அட்ரஸ் தெளிவா வச்சு எழுதிட்டு ஒய்பிபி அந்த ஒய்பிபி இளமங்கலம் திட்டம் அதுக்கு இவ்வளவு அனுப்பி இருக்கிறேங்கிற டீட்டெயில். எவ்வளவு அனுப்பணும்? உங்க விருப்பம் பிரதர். சரி, அது உங்க விருப்பம். இது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள இந்த ஊழியத்தை கொடுக்கறத தாக்குறதுக்காக நீங்க கொடுக்குறீங்க. கர்த்தர் அது 1000 மடங்கு உங்களுக்கு திருப்பி தருவாங்க. அது உங்க விருப்பம். இவ்வளவுதான் அவ்வளவுதான் நாங்க மென்ஷன் பண்ணல. சரியா? சரி சரி. ஆனா இது பண்ணி ஒரு 5000 ரூபாய் சேர்ந்த உடனே உங்களுக்கு சர்டிபிகேட் வரும். அது நீங்க இது மாசம் மாசம் கொடுக்கறதுனாலும் சரி, ஒன்ஸ் இதா கட்டுறதா இருந்தாலும் சரி, அது உங்க விருப்பம். மாசம் கட்டினாலும் இது பண்ணி அது நம்ம விருப்பம் தான். ஓகே, இது வந்து 5000 ரீச் ஆகும்போது எனக்கு அந்த இதுல என்ரோல் பண்ணிடுங்க. ஆமா, சர்டிபிகேட் வரும். வருஷம் வருஷம் அந்த டேட்டா பர்த் வர்றதுக்கு வச்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு போன் போட்டு உங்களை விஷ் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க, வாழ்த்தி
கிரீட்டிங்ஸ் வீட்டுக்கு அனுப்புவாங்க. ரெகுலரா நீங்க அனுப்புறீங்க அப்படிங்கறத நெட்ல ஃபிட் ஆகுது இல்லையா, அதே வந்து உங்களுக்கு 24 மணி நேரம் ஜபத்துல போயிடும். டாக்டர் பால்தின குடும்பத்தார் எங்க இருந்தாலும் ரெண்டு வேலை கிடைச்சிருவாங்க. ரெகுலரா நீங்க காணிக்க கொடுத்துக்கிட்டு உள்ளிட்ட தாங்குறீங்க, வருஷ எட்டுல உங்களுக்கு கிஃப்ட் மாதிரி ஏதாச்சும் அனுப்பி தருவாங்க. ரெண்டு வேலைனா அவங்க அவங்களே பிரேயர் பண்ணுவாங்களா? ஆமா, இது நெட்ல இது பண்றதுனால எங்க இருந்தாலும் அவங்களுக்கு போவோம். இது பண்ணி எடுத்து அவங்க எங்க இருந்தாலும் கரெக்டா செதுக்கிறாங்க. அந்த குடும்பத்தார் டெய்லியா தரவு இருக்குதா? இல்ல நான் கேக்குறேன், எங்களுக்கு டெய்லி அவங்க பிரேயர் பண்ணுவாங்களான்னு? கட்டாயமா, எல்லா பாட்காஸ்டும் இப்ப நெட்ல வரும் இல்லையா, அது உத்தரவாதம் அவங்க குடுக்கறாங்க. அதனாலதான் இந்த ஊழியத்துல அதெல்லாம் நாங்க இது பண்ணி சொல்றோம். அப்புறம் பார்ட்னர்ஸ் மீட்டிங் வச்சா உங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க, வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. தனியா எல்லாருக்கும் தனித்தையும் ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. நேர்லயே வந்து பாக்கலாமா? அதான் பிரதர், பார்ட்னர்ஸ் மீட்டிங் வைப்பாங்க, ஃப்ரீயா இருக்கிற நேரம் அரேஞ்ச் பண்ணிடுவாரு. சொல்லி அரேஞ்ச் பண்ணும் போது உங்களுக்கு எல்லாம் அழைப்பு வந்துடும். வந்து கலந்து கொள்ளும் போது எல்லாருக்கும் தனித்தனியா ஜெபம் பண்ணுவாரு. சரி சரி சரி, அதனால உங்களுக்கு அப்ப நேரில் பார்த்து ஜெபிக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? சரி சரி. ஆமா, இப்ப வந்து ஜஸ்வின் உங்க பேரு. ஆமா, எதுக்கு ஜெபிக்கணும்? ஜஸ்வின், என் பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், இப்ப எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஓ சரி சரி, ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே உங்க மகனுக்காக ஜெபிக்கிறாங்க இயேசப்பா. ஆண்டவரே, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரப்பா, எக்ஸாம் என்று சொல்லப்படுகிறது அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, அப்பா குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாவும் ஜெயமோ கத்திரால் வரும் என்று சொல்லப்பட்டது போல தேவனுக்கு ஜெயத்தை கட்டளையிட வேண்டுமாறு சந்திக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளை ஆண்டவரே, நீ ஞானத்திலும் பலத்திலும் தேவத்திலையும் மற்ற தேவையில நீங்க விருத்தி அடைஞ்சது போல இந்த பிள்ளையை நீங்க விருத்தி அடையும்படியா செய்து நாம மயமப்படும்படியான சாட்சியை வைங்க இயேசப்பா. உன் பிள்ளைகள் என்னால் போஷிக்கப்பட்டு இருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் உங்களுக்கு பெரிதா இருக்கும் என்று சொன்ன வார்த்தை பிரகாரமாக உங்க அந்த பிள்ளையை குறித்த சமாதானத்தை தகவன கொடுங்க, ஆசிர்வதிங்க, தீர்க்காயசை கொடுத்து மகனுக்கு ஆண்டவரே அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியை சந்தோஷத்தை காணக்கிறது செய்ய வலதுகரம் பிள்ளைகளை தாக்கி கொண்டோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லு. ஆமென். அவன் எங்களுடைய என்னுடைய பையனுக்காக நீங்க வந்து மனசார ஜெபிச்சீங்க, எனக்கு ரொம்ப நன்றிங்க, உண்மையில நன்றி. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல, இது பண்ணும் போது நாங்களும் இதுல இது சேர்ந்து எங்க பிள்ளைகளை சேர்த்து விட்டோம். இன்னைக்கு பிள்ளைங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், இன்னைக்கு எல்லா இதுலயும் டாப் லெவல்ல அட்ரு கொண்டிருக்கிறாரு. அது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரியா? சரி, நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரேயர் பண்ணட்டுமா? தாராளமா, தாராளமா. ஆண்டவரே, இந்த நல்ல வேலையிலையும் கூட இந்த அம்மா அறியாமையின் உச்சக்கட்டத்தினால உங்களுடைய வார்த்தைக்கு எதிராக ஒருத்தர் செயல்படுறாரு, அவர் கீழே வேலை செஞ்சிட்ருக்காங்கப்பா. உங்களுக்கு சித்தமானாலும் இவங்களை சுத்தமாக்கவுமா லாகுமாண்டவரே. ஒன்று இவங்க பொய் சொல்கிறாங்க, இல்லை அவங்க பொய்யை நம்பி ஒரு பொய்யான ஒரு மாயான உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த பால்தினகரன் அவர் கூட இருக்கிற எல்லாரையும் நீங்கள் வந்து ஆசீர்வதிங்க. உங்களுக்கு சித்தமானால் அவர்களை சுத்தமாக்கவுமா லாகுமாண்டவரே. இயேசு மூலம் ஜெபங்களும் இருக்க முடியல. நல்ல பிதாவே, ஆமேன். இதுக்கும் பைபிளுக்கும் ஒரே ஒரு இமி அளவு கூட சம்பந்தம் இல்லைங்க. அவங்க கனடால வீடு வாங்க காசு இல்ல, லோன் எடுத்து கார் வாங்க தேவதூதன் வந்து ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்றது, கடன் வாங்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு, ஆனா இவங்க வந்து லோன் வாங்கி சொகுசு கார் வாங்கியிருக்கிறாங்க. இஸ்ரேல் டூர் போயிருக்கிறாங்க, இஸ்ரேல் டூர் போகும்போது அவர் லைவில் செல்ஃபி எடுத்து போட்டுட்ருக்காரு, பின்னாடி சரக்கு டம்ளரை அவங்க பையன் மறைக்கிறாரு, அவங்க ஒய்ஃப் பின்னாடி வச்சுருக்கிறாங்க. பால்தினகரன் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்காரு, நீங்கள் இளம்பங்காளர் திட்டத்தில் வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஆண்டவர் செஞ்சு கொடுத்துருவாரு, அதனால் நீங்கள் இளம்பங்காளர் திட்டத்தில் சேருங்கன்றாரு. இப்படி பைபிளில் எதுவுமே இல்லாத விஷயங்களை இவங்க வந்து கற்பனையாக செஞ்சு மக்களை ஏமாற்றி இவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க. அது நீங்கள் உண்மை நம்பி உங்கள் பசங்கள்லாம் ஃபஸ்ட் ரேங்க் வந்ததுக்கு காரணமே அதுதான் நீங்கள் நம்புறீங்க.
என்ன பேச விடுறீங்களா? சொல்லுங்க. இது இவர் காலத்துல இது உருவாக்கப்படல. அவங்க தாத்தாக்கு தாத்தன் காலத்திலே இது உருவாக்கப்பட்டிருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இது தப்பு தானே? அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? எப்படி நான் சொல்றேன் கேளுங்களேன், எப்படி நான் சொல்றேன் கேளுங்களேன். அவங்க அப்பா இருக்காருல்ல, அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து காரணியா யூனிவர்சிட்டி ஏழை மக்களுக்காக நான் உருவாக்குறேன்னு சொல்லி மக்கள்கிட்ட காசு வாங்கினார். இன்னமும் கட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே இவன்ட்ட பேசினா நம்ம வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடும்ட்டு அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஃபோனை கட் பண்ணிட்டு ஓடியே போயிட்டாங்க. இதுக்கு மேலேயும் இந்த வீடியோ பார்த்துருக்கேன். நீங்கள் இவங்கெல்லாம் தேவ ஊழியர்கள் நம்பி இதுக்கெல்லாம் காசு கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஏமாளி யாருமே இருக்க முடியாது அப்படின்றது எங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வேதத்துக்கு திரும்புங்க. பங்காளர், எதுக்கு நம்ம பங்காளர்களாக இருக்கணும் அப்படின்னு வேத வசனம் சொல்லுதுன்னு அன்றைக்கு சம் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தாவது பைபிளுக்கு திரும்புகிற வழியை பாருங்கள்.